தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை மையம் தகவல். வெப்ப அலை வீசும் எனவும் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் நடப்பு கோடை காலத்தில் முதல் முறையாக 20 இடங்களில் வெயில் சதம். அதிக அளவாக கரூர், பரமத்தி மற்றும் வேலூரில் தலா 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடம்பெயர்ந்தார் குரு பகவான். குரு பெயர்ச்சியையொட்டி ஆலங்குடி ஆபத்சகாயேஸ்வரர் கோயில் உள்ளிட்ட இடங்களில் சிறப்பு அர்ச்சனை. சென்னை காசி தியேட்டரில் விஜயின் கில்லி திரைப்பட பேனரை கிழித்து அஜித் ரசிகர் கைது. விஜய் மற்றும் அவரது கட்சியினரிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் வீடியோ வெளியிட்டார். ஒரு ஆர்வத்தில் பசங்களெலாம் சேர்ந்து அவனு கூட என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக கையில் பைக் கீச்சன் வச்சுருந்தேன், அதை வச்சு நான் கிழிச்சிட்டேன். இது மூலயமா அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நண்பர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பு நான் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாம் உலகப் போரின் போது உயிரிழந்த பல்லாயிரக்கணக்கான தமிழர்களுக்கு தாய்லாந்தில் நடுக்கல் அமைப்பு. தமிழ்நாடு அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தகவல். உடல் உபாதை உள்ள மாணவி நீட் தேர்வின் போது டயப்பர் அணிந்து கொள்ள உயர்நீதிமன்றம் அனுமதி. மாணவிகளுக்கு தேவையான கழிப்பறை மற்றும் நாப்கின் வசதிகளை செய்து தரவும் மதுரை கிளை உத்தரவு. பிரபல பின்னணி பாடகி உமாரமணன் உடல் நலக்குறைவால் காலமானார். சென்னை அடையாறில் உள்ள இல்லத்தில் இன்று இறுதிச் சடங்கு. சென்னையில் தனியார் வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டுவது தொடர்பாக போலீசார் இன்று முதல் கிடுக்கி பிடி. முதற்கட்டமாக போலீஸ் அந்த ஸ்டிக்கர் ஒட்டிய வாகனங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்படும் என தகவல். மூன்று பேர் உயிரிழந்த விருதுநகர் காரியாப்பட்டி வெடி விபத்து தொடர்பாக உரிமையாளர்களில் ஒருவரான சேது கைது. மற்ற 3 பேரை தேடி வரும் காவல்துறை. கல்குவாரி வெடி விபத்தால் 20 வீடுகள் வரை சேதமடைந்துள்ளதாக தகவல். கல்குவாரியை நிரந்தரமாக மூடக்கோரி பொதுமக்கள் சாலை மறியல். ஏற்காடு மலைச்சாலையில் பேருந்து கவிழ்ந்து 5 பேர் உயிரிழந்த நிலையில் ஓட்டுநர் மீது வழக்கு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேர்தல் ஆணைய அனுமதி பெற்று நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கோயிலில் நடைபெற்ற வினோத திருவிழா. உறவை பலப்படுத்த மாமன் மச்சான்கள் ஒருவரை ஒருவர் துடைப்பத்தால் தாக்கி பாசமழை. சென்னை 50 பழைய மின்சாதன பொருட்களை விலைக்கு வாங்கும் கடையில் தீ விபத்து. கரும்புகையால் அச்சமடைந்த வாகன ஓட்டிகள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அயோத்தி ராமர் கோயிலுக்கு முதல் முறையாக சென்று வழிபட்டார். கோயிலின் மாதிரி சிற்பமும் ராமர் படமும் குடியரசுத் தலைவருக்கு நினைவு பரிசாக வழங்கப்பட்டன. அமேதி, ரேபரேலி தொகுதி வேட்பாளர்களை இன்று அறிவிக்கிறது காங்கிரஸ். யாரும் பயப்படவில்லை என செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் பேட்டி. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா தப்பிச் செல்ல காங்கிரஸ் அரசுதான் காரணம்.
ஒக்குலுக்கா வாக்கு வங்கிக்காக நடவடிக்கையை காங்கிரஸ் அரசு தாமதம் செய்ததாக அமித்ஷா குற்றச்சாட்டு. முறையான சடங்குகள் இல்லாத இந்து திருமணங்களை அங்கீகரிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் கருத்து. திருமணம் என்பது ஆடல் பாடலுக்கான நிகழ்ச்சி அல்ல என்றும் காட்டும். சென்னை அணியை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்தி பஞ்சாப் அணி அசத்து. 18வது ஓவரிலேயே 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை சுவைத்தது. தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு நேற்று ஒரே நாளில் 20 இடங்களில் வெயில் சதமடித்தது. இதில் அதிகபட்சமாக கரூர், பரமத்தி மற்றும் வேலூரில் 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. தேசிய அளவில் இது 6வது அதிகபட்ச வெப்பமாக பதிவானது. தமிழ்நாட்டில் கோடை தொடங்கியது முதல் சேலம், ஈரோடு, கரூர், வேலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அனல் காற்று வீசி வருகிறது. குறிப்பாக மே மாதம் தொடங்கும் கத்திரி வெயிலுக்கு முன்பாகவே வெயிலின் தாக்கம் வாட்டி வதைக்கிறது. இதனால் நடப்பாண்டில் இல்லாத அளவிற்கு நேற்று ஒரே நாளில் 20 இடங்களில் வெயில் சுட்டரித்தது. இதில் அதிகபட்சமாக கரூர், பரமத்தி மற்றும் வேலூரில் தலா 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து ஈரோடு மற்றும் திருச்சியில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல திருத்தணியில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும், சேலம் மற்றும் தருமபுரியில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் தகித்தது. அத்துடன் திருப்பத்தூர், மதுரை நகரம், மதுரை விமான நிலையம், நாமக்கல் மற்றும் தஞ்சாவூரில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் வாட்டியது. சென்னை விமான நிலையத்தில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், கடலூர், பாளையங்கோட்டை மற்றும் கோவையில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் சுட்டரித்தது. சென்னை நுங்கம்பாக்கம் மற்றும் நாகையில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தலா 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்பதால் வெப்ப அலை வீசும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் வட தமிழ்நாடு உள் மாவட்டங்களான ஈரோடு, சேலம், தருமபுரி, கரூர், வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்ட மக்கள் நண்பகல் நேரத்தில் வெளியே வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதே வேளையில் மே மாதம் 4 மற்றும் 5 தேதிகளில் வெப்பம் சற்று குறையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில் உதகையில் அதிக வெப்பம் காணப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு போதிய மழையின்மையே உதகையில் வரலாறு காணாத வெப்பம் ஏற்படுவதற்கான காரணம் என சென்னை வானிலை ஆய்வு மைய முன்னாள் இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். அத்துடன் பருவமழை முன்கூட்டியே தொடங்குமா என்பதை மே மாத இறுதியில் தான் கணிக்க முடியும் என்றும் கூறியுள்ளார். மழையே இல்லாத நிகழ்வு கடந்த வருஷம்லாம் இல்லை இல்லையா, காஞ்சி போய் கிடக்கு. ஸோ காஞ்சி போயிருக்கும்போது இலை நீராவி போக்கு அந்த மரத்துலேருந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இதனால் அது குளிர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக போயிடுறது. ஸோ இதெல்லாம் தான் காரணம். 2003 வந்து 45 வருடம் போச்சு. ஆமாம். ஆனால் 2004 மேலே 40 போகலை. காரணம் அந்த வருடம் வந்து பருவமழை சீக்கிரமாக தொடங்கியது, 18 மே தொடங்கிடுது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சீக்கிரமாக பருவமழை தொடங்கினா ஓரளவுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. இதனிடையே இந்திய அளவில் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பம் பதிவானதில் கரூர், பரமத்தி 6வது இடத்தில் உள்ளது. இதில் ஆந்திராவின் ரெண்டசிந்தலாவில் நாட்டிலேயே அதிகபட்சமாக 115 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், திருப்பதியில் 114 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் பதிவானது. இதையடுத்து தெலுங்கானா கம்மம் பகுதியில் 113 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது.